வெல்கம் டு ரைட் டைம் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் டேர்மில் இருக்கிற 2 மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் 5th லெசன், வகைப்பாட்டியலின் அடிப்படைகள், பேஜ் நம்பர் 83. வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோங்க. இந்த லெசனுடைய 2 மார்க் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 6, மிக குறுகிய விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், வகைப்பாட்டியல் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 86 எடுத்துக்கோங்க. இதில் வகைப்படுத்துதல் ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பேரால 3 லைன், ஃபஸ்ட் 3 லைன் நோட் பண்ணிக்கோங்க. பிரித்துதல் ஆகும். இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 86. செகண்ட் கொஸ்டின், ஐந்துலக வகைப்பாட்டினை பட்டியலிடுக. பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. அதில் மொனிரா அந்த அதிலிருந்து அனிமேலியா அது வரைக்கும் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 100 இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க அந்த ஃபஸ்ட் 2 லைனு. தேர்ட் கொஷின், இருபிளவு திறவுகோள் வரையறு. ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. உயிரினங்கள் அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துதல், இருபிளவு திறவுகோள் எனப்படும். இது வரைக்கும் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 101. ஃபோர்த் கொஷின், மொனிராவிற்கு 2 உதாரணம் தருக. பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. அதில் ஐந்துலக வகைப்பாட்டில் உள்ள 5 உலகங்களுடைய காணப்படும் முக்கிய பண்புகள், அதில் மொனிரான்ல 4th கட்டத்தில் இருக்கிற ஆன்சர் பார்த்துக்கோங்க, பாக்டீரியா மற்றும் நீலப்பசு பாசிகள். இதுதான் 4th கொஷினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 98. 5th கொஷின், இரு சொற்பெயரிடும் முறை என்பது யாது? இருச்சொல் பெயரிடுதல் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், இருச்சொல் பெயரிடும் முறை என்பது அதிலிருந்து பெயர்களை கொண்டிருக்கும். இது வரைக்கும் 5th கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 99 இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 6th கொஷின், இருச்சொற்பெயரை குறிப்பிடுங்க. பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. அதில் சில உயிர்களின் அறிவியல் பெயர்கள் என்ற அட்டவணையில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், மனிதன் ஹோமோசேபியன்ஸ். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சிக்ஸ்த் கொஷினுக்கான ஆன்சருக்கு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், 10th நெல் ஒரேசஸ் அட்டேவா. இது 6th கொஷினுக்கான செகண்ட் பாயிண்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் 99 இருக்குது. இது ஃபஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். 7th 1, புரோட்டிஸ்டா குறித்து 2 குறிப்புகள் எழுதுக. பேஜ் நம்பர் 96 எடுத்துக்கோங்க. புரோட்டிஸ்டா உலகம் இந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இதிலிருந்து இந்த வரைபடத்தையும் குறிச்சிக்கோங்க. இது வரைக்கும் 7th கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 96. ரோமன் லெட்டர் 7, குறுகிய விடையளி. ஃபஸ்ட் கொஷின், வகைப்பாட்டின் படிநிலையை பற்றி எழுதுக. குறுகிய விடையில் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 103 பாருங்கள், உலகம் தொகுப்பு வகுப்பு வரிசை குடும்பம் பேரினம் சிற்றினம் ஆகியவை வகைப்பாட்டிலின் படிநிலை ஆகும். இதுதான் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 2, தாவர உலகம் மற்றும் விலங்கு உலகத்தை வேறுபடுத்துக. பேஜ் நம்பர் 102 பாருங்கள், தாவர உலகம் விலங்கு உலகம். ஃபஸ்ட் 1, ஒளிச்சேர்க்கை நிகழ்த்துபவை. செகண்ட், விலங்குல வந்துட்டு விலங்கு உலகம் ஒளி சேர்க்கை நிகழ்த்தாது. செகண்ட் 1, இடம் விட்டு இடம் நகராது. விலங்கு உலகம் இடம் விட்டு இடம் நகரும் தன்மை உடையது. இது செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. 3rd கொஷின், 5 உலக வகைப்பாட்டின் 2 திரள்களை எழுதுக. பேஜ் நம்பர் 98 எடுத்துக்கோங்க. அதில் 5 உலக வகைப்பாட்டின் திரைகள் இருக்குது. அதில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே 3rd கொஷினுக்கான ஆன்சர்
பேஜ் நம்பர் 98 இருக்கு. இது வரைக்கும் ரோமன் லெட்டர் 8 விரிவான விடைகளையும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐந்து உலக வகைப்பாட்டின் வரைபடம் வரைக. இதுதான் இந்த வரைபடம் தான் விரிவான விடைகளில் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 96 இருக்கு. செகண்ட் கொஸ்டின், இருச்சொற்பெயரிடும் முறை குறிப்பு வரைக. பேஜ் நம்பர் 99 எடுத்துக்கோங்க. அதில் இருச்சொற்பெயரிடுதல் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேரா ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து வகைப்படுத்துதலும் உதவுகிறது. இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, பேஜ் நம்பர் 99. தேர்ட் கொஸ்டின், முதுகு நாணற்றவையின் வகைப்பாட்டினை அவற்றின் பொது பண்புகள் மற்றும் எடுத்துக்காட்டுகளுடன் எழுதுக. விரிவான விடைகளில் தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, இந்த அட்டவணை ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் 9, உயர் சிந்தனை வினாத்திறன் வினாக்களுக்கு விடையளி. ஃபஸ்ட் கொஸ்டின், சாற்றுண்ணி ஒட்டுண்ணி மற்றும் கூட்டுயிரி உணவூட்டம் எந்த பேருலகத்தில் காணப்படுகிறது, ஏன்? உயர் சிந்தனை வினால ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க, சாற்றுண்ணி ஒட்டுண்ணி மற்றும் அதிலிருந்து பேருலகத்தில் காணப்படுகின்றன. இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட இந்த லெசன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.